இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம். டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த மார்கழி மாத ராசி பலன்களை நம்ம பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு மார்கழி மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, உங்கள் ராசியதிபதி ஆகிய புதன் பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திருக்கிறதுனால நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய சூழல், அதாவது இல்லத்தரசிகளாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு முக்கியமான பொருட்கள் வந்து இது ரிப்பேர் ஆகிருக்கு, இந்த மிக்சி வாங்கணும், அது கிரைண்டர் வாங்கணும், அல்லது வந்து ஒரு வாஷிங் மிஷின், ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாங்கிடுவீங்க. அதாவது புதிய பொருள் சேரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனாதிபதியாகிய உங்களுக்கு சுக்கர பகவான் எங்கே இருக்கார் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கனால பண வரவு வந்து பிரச்சனையே கிடையாதுங்க, ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு திடீர் பணம் சொல்லுவாங்க இல்லையா, திடீர்னு அக்கௌண்ட்டில் ஒருத்தவங்க பணம் போட்டுவாங்க, டக்குன்னு அமையும், கிடச்சிரும், இது மாதிரி பல விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சமஸ்தானத்துலேயே கூட வந்து சுக்கர பகவான் ப்ளஸ் சனி பகவான் இருக்கனால உங்கள் பிள்ளைகளால் வந்து நல்ல நல்ல அதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும், ப்ளஸ் வந்து பிள்ளைகளால் வந்து உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அவங்களால் ஒரு நல்லா படிக்கிறாங்க, உங்களோட பொண்ணோ பையனோ நல்லா படிக்கிறாங்கன்ற ஒரு பேர் கிடைக்கும். ப்ளஸ் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கனாலும், அவங்களுக்கும் வந்து இப்போ மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கும் சரி, சில பேருக்கு வந்து இந்த வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அந்த எக்ஸாம்ஸ்லாம் கூட எழுதுகிறவங்க, ப்ளஸ் இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதம் மிக அருமையாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சப்போர்ட் இருக்குங்க. ப்ளஸ் செமஸ்டர்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கோம்ல, அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய அளவிற்கு ஈஸியாக எல்லா பேப்பர்ஸும் க்வெஸ்சன்ஸ்லாம் கிடைக்கும், நல்லபடியாக பண்ணுவீங்க. ப்ளஸ் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு நான்காம் இடம் என்று சொன்னேன் இல்லையா, புதன் பகவானும் அங்கே யாருக்கான சூரியன் இருக்கிறனால புதாதி யோகத்துடன் இருக்கிறது மிக அருமையான ஒரு விஷயங்க. ஸோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லுவாங்களே ஒரு விஷயத்தில், அந்த அளவிற்கு உங்கள்கிட்ட ஒரு உங்களுடைய எந்த துறையில் நீங்கள் இருக்கீங்களோ அதில் ரொம்ப அருமையாக நீங்கள் செயல்படக்கூடிய அளவிற்கு இருக்குங்க. உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, உங்களோட ப்ராஜெக்ட்லாம் நிறைய கிடைக்கும், புது புது ப்ராஜெக்ட் கிடைக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், அல்லது புதிய தொழில் ஆரம்பிச்சவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். உங்களுடைய பேர் புகழெல்லாம் நல்லபடியாக வெளியளவிற்கு வெளி உலகத்திற்கெல்லாம் நல்லபடியாக தெரியக்கூடிய அளவிற்கு இருக்குங்க. உங்களுக்கு சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல செவ்வாயும் கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இளைய சகோதர சகோதரர்களால் சில பிரச்சனைகள் வரும். அவங்கக்கிட்ட நீங்கள் இறங்கி போய் அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கொள்வது நல்லது. அதாவது பிரச்சனை அதாவது போலீஸ் ஸ்டேஷனோ அல்லது பிரச்சனைகள்லாம் கோர்ட்டுக்கோ அப்படிலாம் போனீங்கன்னா நிச்சயமாக தீர்வே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் அவங்ககிட்ட போய் இறங்கி பேசினா மட்டுமே தான் உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். ப்ளஸ் அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, வீண் விவாதம் வாக்குவாதம்லாம் வேண்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க இயலுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவங்க மூலிமா வந்து லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ப்ளஸ் இளைய சகோதரர்களால் சிறு சிறு வாக்குவாதங்கள் வருவதனால இதை கொஞ்சம் கவனித்து நீங்கள் மேற்கொண்டிங்கனாலே உங்களுக்கு பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க இயலுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதியாக குரு பகவான் வந்து இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கனால என்ன பிரச்சனை என்ன ஆகும்னு பார்த்தீங்கனாலே அவங்களாலேயே அதாவது மனைவிக்கு வந்து ஹெல்த் வைஸில் நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்க ஹெல்த் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. இல்லைனா அவங்க மூலியமாக உங்களுக்கு இன்டைரக்டான அதாவது புதுமண தம்பதிகளாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகமாகவே அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வாய் நிதானத்துடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து மௌனத்துடன் இருந்தீங்கனாலே பல பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளியே வரலாங்க. அடுத்தபடியாக நீங்கள் எந்த சாமியை கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பெருமாள் கும்பிடலாம், மகாலட்சுமியை கும்பிடலாம், தாயாரை கும்பிட்றது ரொம்ப நல்ல விசேஷம். அதுவும் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து தாயார் அதாவது மகாலட்சுமி அம்மனை வந்து நீங்கள் கும்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. முடிஞ்சால் வந்து ஒரு விளக்கு ஏற்றுங்க, நிறைய பேர் வந்து வீட்டில் விளக்கு ஏற்றுறதே கிடையாது. அதுவும் மாலை நேரங்களில் 6 மணிக்கு கரெக்டாக நீங்கள் அதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க, உங்களுக்கு மகாலட்சுமியுடைய பூரண அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்று பார்க்கும்பொழுது கன்னிராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பச்சை நிறமும் வெள்ளை நிறமும் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்குங்க.